ஜெயா டிவி காலைமலர் நேயர்களுக்கு வணக்கம். நான் பதஞ்சலியின் யோக சூத்திரத்திலே அஷ்டாங்க யோகங்களின் அங்கங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆசனம் என்றால் என்ன என்பதை பார்த்தோம். இந்த ஸ்திர சுகம் எப்படி அடைவது என்பதை பார்த்தோம். இதனால் கிடைக்கும் பலன் என்ன என்பதையும் பார்த்தோம். இன்று நாம் அடுத்த அங்கமான பிராணாயாமத்தை பற்றி என்ன சொல்கிறார் என்பதை இந்த சூத்திரத்திலே காணலாம். தஸ்மின் சதி சுவாச பிரஸ்வாச யோகோ கதி விச்சேதக பிராணாயாமக என்று கூறுகிறார். தஸ்மின் சதி என்பது ஆசனத்தை சரியான முறையில் செய்து நமது உடலை ஒழுங்குபடுத்திய பின் சுவாச பிரஸ்வாச உள்வாங்கும் மூச்சு வெளியே விடக்கூடிய மூச்சு இதை ஒழுங்குபடுத்தி ஒரு நிதானத்திற்கு கொண்டு வருவதுதான் மூச்சு பயிற்சி அல்லது பிராணாயாமம் என்று கூறுகிறார். இந்த பிராணாயாமம் என்பதை ஆங்கிலத்திலே இதை மொழிபெயர்க்கும் பொழுது கான்சியஸ் டெலிபரேட் ரெகுலேஷன் ஆஃப் பிரத் என்று கூறுவார்கள். அதாவது நாம் மனதை அதிலேயே செலுத்தி அந்த மூச்சை ஒழுங்குபடுத்தி ஒரு இசைவான தன்மையில் அந்த மூச்சை கொண்டு வருவதுதான் பிராணாயாமம் என்று சொல்லப்படுகிறது. நாம் இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கூட மூச்சை வாங்கி விட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் அதை நான் சரியாக கவனிப்பதில்லை. இது அனிச்சையாகவே நடந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது அந்த அனிச்சை செயலை என்னுடைய இச்சையினாலே மாற்றுகிறோனோ அப்பொழுதே அது பிராணாயாமமாக மாறிவிடுகிறது என்று கூறுகிறார். மூச்சு வாங்கி விடக்கூடியதை உற்று கவனிக்க ஆரம்பித்தாலே அந்த மூச்சின் வெளிப்பாடு அதனுடைய பாங்கு அதனுடைய திறன் எல்லாமே மாறும். அதைத்தான் பிராணாயாமம் என்று கூறுகிறார். மூச்சை கவனித்தாலே போதும், அந்த மூச்சு காற்று வாங்கிவிடக்கூடிய அந்த நேரம் நன்றாகவே கூட ஆரம்பிக்கும். அந்த நேரம் கூடும் பொழுது மூச்சு வாங்கிவிடக்கூடிய அந்த திறனுமே நமக்கு அதிகரிக்கிறது. இதைத்தான் தஸ்மின் சதி சுவாச பிரஸ்வாச யோகோ கதி விச்சேதக பிராணாயாமக என்று கூறுகிறார். நாம் இன்று சர்வாங்க ஆசனத்திலேயே இன்னும் சில மாறுதல்களை செய்து அதனுடைய பலன்களை எப்படி பெறுவது என்பதை பார்க்கப் போகிறோம். நம்ம சர்வாங்காசன சீரீஸில் அதனுடைய மாடிஃபிகேஷன்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம ஏகபாத சர்வாங்காசனா பார்க்க போகிறோம். கீழே படுத்துக்குங்க, கால்கள் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க, கைகளை பக்கத்தில் கொண்டு போங்க, பக்கவாட்டில் உள்ளங்கை தரையை நோக்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பொசிஷனில் மூச்சு உள்ளே எழுங்க, மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே ரெண்டு கால்கள் இடுப்பு கீழ் முதுகு மேலே தூக்குங்க, பின்பக்கமாக கையால் சப்போர்ட் பண்ணிக்கங்க முதுக. மூச்சு உள்ளே எழுத்துக்கிட்டே ரெண்டு காலையும் ஸ்ட்ரைட் பண்ணிவிடுங்க. சர்வாங்காசன பொசிஷன் வந்துடுங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடது காலை மெதுவாக கீழே கொண்டு வாங்க, இடது பாதத்தால் தரையை தொடுங்க, வலது கால் ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும். ஏக பாத சர்வாங்காசனா. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே இடது காலை ஸ்ட்ரைட் பண்ணிவிடுங்க, மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வலது காலை கீழே கொண்டு வாங்க, வலது பாதம் தரையில் தொடட்டும், இடது கால் ஸ்ட்ரைட்டாக இருக்கு, வலது பெருவிரல் தரையை தொட்டுட்ருக்கு. இதுவுமே ஒரு ஸ்டே பாஸ்டர், இதிலேயே ஒரு ஆறு மூச்சு ஸ்டே பண்ணலாம். இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக வலது காலை ஸ்ட்ரைட் பண்ணிக்கங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே ரெண்டு கால்களையும் மெதுவாக தரையை நோக்கி கொண்டு வாங்க, கைகளை கீழே தரைக்கு கொண்டு வந்துடுங்க. மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே முதுகு இடுப்பு கால்கள் ஸ்ட்ரைட் பண்ணிக்கங்க, தரைக்கு கொண்டு வந்துடுங்க. இதே இது இன்னொரு முறை பார்க்கலாம். ஏகபாத சர்வாங்காசனா. சமஸ்திதி பொசிஷனில் படுத்துக்குங்க. இதில் மூச்சு உள்ளே எழுங்க. இந்த பொசிஷனில் மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே ரெண்டு கால்கள் இடுப்பு கீழ்முதுகு மேலே தூக்குங்க, முதுகுக்கு பின்னாடி கைகளால் சப்போர்ட் பண்ணிக்கங்க. மூச்சு உள்ளே எழுத்துக்கிட்டே ரெண்டு கைகளையும் ஸ்ட்ரைட் பண்ணுங்கள், கால்களை
சர்வாங்காசன பொசிஷன் வந்துருங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடது காலை மெதுவாக தரையை நோக்கி கொண்டு வாங்க. இடது பெருவிரல் விரல்கள் தரையை தொடட்டும், வலது கால் ஸ்ட்ரைட்டாக இருக்கு. மூச்சு உள்ள எழுத்துக்கிட்டே இடது காலை நேரம் ஸ்ட்ரைட்டு கொண்டு வந்துருங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வலது காலம் கீழே கொண்டு வாங்க. வலது பெருவிரலும் விரல்களும் தரையை தொட்டு இருக்கட்டும், இடது கால் ஸ்ட்ரைட்டாக இருக்கு. இப்போ மூச்சு உள்ள எழுத்துக்கிட்டே வலது காலை ஸ்ட்ரைட் பண்ணிடுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே ரெண்டு கால்களையும் மெதுவாக தலைக்கு மேலே கொண்டு வாங்க. தரையை நோக்கி கைகள் ரெண்டையும் கீழே கொண்டு வந்துருங்க. இப்போ மூச்சு உள்ள எழுத்துக்கிட்டே முதுகு இடுப்பு கால்கள் தரைக்கு கொண்டு வந்துருங்க மெதுவாக. இப்போ நம்ம ஏகபாத சர்வாங்காசனா பார்த்தோம். இதிலேயே ஒரு ட்விஸ்ட் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சமஸ்திதி பொசிஷனில் படுத்துக்குங்க. இந்த பொசிஷனில் மூச்சு உள்ள எழுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கால்கள் இடுப்பு கீழ்முதுகு மேலே தூக்குங்க. உள்ளங்கால் தலைக்கு மேலே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. கைகளால் முதுகை சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளே எழுத்துக்கிட்டே ரெண்டு கால்களையும் ஸ்ட்ரைட் பண்ணிவிடுங்க. சர்வாங்காசன பொசிஷன் வந்துருங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடது காலை கீழே கொண்டு வாங்க, வலது பக்கமாக கொண்டு போங்க ஒரு ட்விஸ்ட்டுக்கு. இப்போ முதுகில் ஒரு ட்விஸ்ட்டு நமக்கு தெரியும். ஏன்னா கால் அடுத்த பக்கத்தில் வச்சுருக்கோம். அது இடது கால் வலது திசையை நோக்கி இருக்கு. இப்போ மூச்சு உள்ள எழுத்துக்கிட்டே இடது காலை ஸ்ட்ரைட் பண்ணிவிடுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வலது காலை கீழே கொண்டு வாங்க, இடது பக்கமாக கொண்டு வாங்க இடது திசையை நோக்கி. கால்களிலே ஒரு முறுக்கம் தெரியும். இது ஏகபாத சர்வாங்காசனா பரிவிருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மூச்சு உள்ள எழுத்துக்கிட்டே வலது காலை நேர்படுத்திக்கங்க, மேலே தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே ரெண்டு கால்களையும் மெதுவாக தரையை நோக்கி கொண்டு வாங்க. கைகள் ரெண்டையும் தரையில் வச்சுக்கோங்க. மூச்சு உள்ள எழுத்துக்கிட்டே முதுகு இடுப்பு கால்கள் மெதுவாக தரையை நோக்கி கொண்டு வந்துடுங்க. நம்ம இன்றைக்கி சர்வாங்காசன சீரீஸ்லேயே ஏகபாத சர்வாங்காசனா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். சர்வாங்காசனா போயிட்டு ஒரு காலை மட்டும் பின்பக்கமாக கொண்டு வந்து அந்த விரலால் தரையை எப்படி தொடுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இதுவுமே சர்வாங்காசன் நல்ல முறையில் பயிற்சி பெற்ற பிறகு தான் பண்ண முடியும். ஏன்னா ஒரு காலை கீழே கொண்டு வரும்போது இன்னொரு காலை ஸ்ட்ரைட்டாக வைக்கிறது அப்படிங்கிறது சுலபமானதல்ல. இது செய்யும் பொழுது அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவியீர்ப்பு விசைக்கு மாற்றாக நாம் உடலை மேலே வைப்பதால் அந்த அவயவங்கள் எல்லாம் தன்னுடைய இடத்தில் சரியான நிலையில் பொருந்துகின்றன. இரத்த ஓட்டம் சீராகிறது, மூச்சு வாங்கிவிடக்கூடிய திறன் அதிகரிக்கிறது. அந்த உதரவிதானம் மூச்சு வாங்கி விடும் பொழுது மேலும் கீழும் செல்லும் பொழுது அந்த தசைநார் வலுப்பெறுகிறது. இந்த ஆசனத்தில் காலை பின்பக்கமாக கொண்டு வரும் பொழுது அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அவயவங்கள் அமுங்கப்படுவதால் அதனுடைய வேலை திறன் அதிகரிக்கிறது. இடுப்பு பகுதியை சுற்றியுள்ள இடங்களுக்கு இரத்த ஓட்டம் சீராகிறது. அங்கே உள்ள நரம்பு மண்டலங்கள் சரியான முறையில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். கழுத்து பகுதியுமே ஒரு அழுத்தம் கொடுப்பதால் இந்த மூளையிலிருந்து உடலுக்கு செல்லக்கூடிய அந்த நரம்பு மண்டலம் அந்த பாதை தூண்டப்பட்டு அதனுடைய வேலைகள் நல்ல முறையிலே இயங்கும். வயிற்றுப்பகுதி அமுங்குவதால் அங்கே ஜீரண சக்தி அதிகரிக்கிறது. வேண்டாத மலங்கள் நீக்கப்படுகின்றன. புலன்களின் வேலை செய்யும் தன்மை கூர்மையாகிறது. தலைகளாக நிற்கும் இந்த ஆசனங்கள் செய்யும் பொழுது தன்னம்பிக்கை கூடுகிறது. சோம்பல் நீங்கும்.
புத்துணர்வு கிடைக்கிறது. இந்த ஆசனம் செய்யும் பொழுது நாம் தேர்ந்த ஆசிரியரின் துணையுடன் செய்வது எப்பொழுதுமே சாலச் சிறந்தது. இதனுடைய இன்னொரு பரிமாணத்தை நாம் அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம்.